எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துரோதனனுடைய 14வது நாள் இரவு ஏன் யுத்தத்தை வந்து நடத்தினார், அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். மேலுமே யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தினுடைய கதைகள் பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது, மகாபாரதத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸை யார் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் வந்து பதிவிடுங்க. அதே போல் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடோகஜனை வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத கதையில் வரக்கூடிய ஒரு பாத்திரம் ஆவன். இடிம்பிக்கும் பீமனுக்கும் பிறந்தவன், ராட்சசிக்கு வந்து பிறந்தவன் ஆகியனால மந்திர வலிமைகள் உடையவனாக வந்து இருந்தான். இவனது தலை வந்து பார்த்தீங்கன்னா பானை போல இருந்ததுனால கடோகஜன் என்ற பெயரானது வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற. இவரது வாழ்விடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமியக வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனது மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அகிலாவதி. நாகக்கன்னியான அகிலாவதி கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே பதிலளித்தே அவளை திருமணம் செய்தான். கடோகஜன் தனது தந்தையைப் போலவே காதாயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா போரிட்டான். குருசேந்திர போரில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனால் வந்து கொல்லப்பட்டான். கடோகஜனை வந்து பார்த்தீங்கன்னா நானே கொன்றிருப்பேன், உனக்காக அவனை விட்டு வைத்திருந்தேன், நீ கொல்ல வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சொல்லியிருப்பாரு. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனை அவர் கூறியிருப்பாரு. அதேபோல் மகாபாரதத்தில் துரோதனன் வந்து பார்த்தீங்கன்னா 14வது நாள் இரவு அன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏன் யுத்தத்தை வந்து தொடங்கினார் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பீமனுடைய மைந்தன் கடோகஜன் கௌரவ படைகளை அழிப்பதில் தனது கவனம் முழுவதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தினான். பொழுது போவதற்கு முன்பாக கௌரவ படைகள் அனைத்தையுமே அவன் ஒருவனை அழித்து விடுவான் போலிருந்தது. கடோகஜனை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து கர்ணன் சீற்றத்தோடு போர் புரிந்தான். கடோகஜன் கையாண்ட மாய விசித்திரமான போர் முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க கர்ணனால் வந்து பார்த்தீங்கன்னா இயலவில்லை. விதவிதமான ஆயுதங்களை கடோகஜன் மீது பிரயோகித்தான் கர்ணன். அதே போல் கடோகஜன் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான வடிவங்களை எடுத்து அந்த ஆயுதங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயனற்றவைகளை ஆக்கினான். அதேபோல் கடோகஜன் ஒருவேளை தரையில் வந்து பார்த்தீங்கன்னா தென்பட்டான். அடுத்த நொடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வானத்தில் நின்று கொண்டிருந்தான். ஒருவேளை கண்ணுக்கு தென்பட்டான், அடுத்த வேளை அவன் இருக்கும் இடம் தெரியாது, தன்னை மறைத்து கொண்டான். இந்த மாய வேலைகளுக்கு இடையில் அவனது ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவர்களை அழித்து கொண்டிருந்தது. கடோகஜனை கொல்லாவிட்டால் தங்களுடைய படைகள் அனைத்தும் அது விரைவில் அழித்து போகும் என்ற குரல் சேனை தலைவரிடம் இருந்து கிளம்பியது. இப்பொழுது கடோகஜனது பேராற்றலை கண்ட துரோயோதனன் நடுங்கினான். படை வீரர்கள் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்த துரோயோதனன் கர்ணனிடம் இந்திரனிடம் இருந்து பெற்றிருந்த சக்தி அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துமாறு வேண்டினான். கர்ணன் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்காக வைத்துள்ளதாகவும் அந்த அஸ்திரம் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா கடோகஜனை தன்னால் கொல்ல முடியும் என்று கூறினான். துரியோதனுக்கு பயம் மேலிட்டதனால அவன் மீண்டும் கர்ணனிடம் சக்தி அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துமாறு வலியுறுத்தினான். தன்னுடைய நண்பனால் கட்டாயப்படுத்தப்பட்டதனால கர்ணனும் வேறு வழியின்றி தன் சக்தி அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடிவு செய்தான். சக்தி அஸ்திரம் மிகவும் வலிமையானது. அந்த சக்தி அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். அதனை பயன்படுத்தியவுடன் அது மீண்டும் இந்திரனிடமே சென்றுவிடும். அதை அர்ஜுனனை கொல்ல கர்ணன் இந்த அஸ்திரத்தையே முழுமையாக நம்பியிருந்தான். அந்த சக்தி அஸ்திரத்தை தன் வில்லில் பூட்டி கடோகஜனை இலக்காக குறிவைத்து அஸ்திரத்தை விடுத்தான் கர்ணன். காற்றை கிழித்து கொண்டு மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தது சக்தி அஸ்திரம். தனக்கு வரப்போகக்கூடிய ஆபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடோகஜன் அறிந்து கொண்டான். ஆகவே ஒரு பெரிய மலையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு வானத்தில் மேல் நோக்கி போய் நின்றான். சக்தி அஸ்திரம் இலக்கு தவறாமல் கடோகஜனினுடைய நெஞ்சை பிளந்து அதற்கப்புறமாக செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்துவிட்டு இந்திரனிடம் திரும்பி சென்றது. சக்தி அஸ்திரத்தினால் தாக்கப்பட்ட கடோகஜன் கௌரவ படைகள் மீது விழுந்தான். கடோகஜன் எடுத்திருந்த மிகப்பெரிய மலையினுடைய வடிவம் கௌரவ படைகளுடைய ஒரு அசாகினி படையை நசுக்கிவிட்டது. அது அசாகினி படை அழிந்தவுடன் தங்களுடைய கூட்டம் தப்பித்து கொண்டது என்று வந்து பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இனி எப்படி அர்ஜுனனை கொல்வது என்று கவலையில் மூழ்கினான் கர்ணன்.
பாண்டவர்களே வந்து பார்த்தீங்கன்னா 13வது நாள் போரில் அபிமன்யுவை வந்து இழப்பதற்கும் 14வது நாள் போரில் கடோகஜனையை இழந்ததற்கும் வருந்தினர். அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டான் என்று கிருஷ்ணர் வெளிக்காட்டி கொள்ளாமல் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இழப்புகள் போதும் என்று உணர்ந்த கிருஷ்ணர் சங்கை முழங்கினார். சங்கு முழங்க 14வது நாள் இரவு போர் முடிந்தது. 15வது நாள் யுத்தம் தொடங்கியது. அர்ஜுனனுக்கும் துரோணருக்கும் இடையில் நிகழ்ந்த யுத்தம் பார்ப்பதற்கு பயங்கரமாக காட்சியளித்தது. அர்ஜுனன் தான் பெற்றிருந்த திறமைகள் அனைத்தையுமே துரோணரிடம் வந்து பயன்படுத்தினான். நெடுநேரம் இருவரும் தீவிரமாக போர் புரிந்தனர். பிறகு ஏனைய போர் வீரர்களை தாக்கும் பொருட்டு குருவும் சிஷியனும் வந்து பிரிந்து போனார்கள். தோல்வி மேல் தோல்வியை சந்தித்து வந்த துரோயுதனன் துரோணர் மீதும் கர்ணன் மீதும் இருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை. துரோணர் வெற்றியை பறித்து தருவார் என வந்து எண்ணினால் துரோணரும் கடுமையாகவே வந்து போரிட்டார். எப்படியும் துரியோதனை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்திருந்தார் துரோணர். அசாத்தியமான தன் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் பாண்டவ சகோதரர்கள் மற்றும் அவர்களது படைத்தளபதி திருஷ்டயுமனும் வந்து பார்த்தீங்கன்னா தவிர மற்ற அனைவரும் அவருடைய தாக்குதலை கண்டு கலங்கினார்கள். அவர் வில்லில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து புறப்பட்ட அம்புகள் தடைகள் இல்லாமல் காற்றை கிழித்து கொண்டு இலக்குகளை தாக்கின. அதேபோல் ஒரே விசையில் 7 அம்புகளை செலுத்தும் தன்னுடைய ஆற்றலானது பாண்டவ படைகளை மிரள வைத்தது. அனைவரும் துரோணரிடம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாய் போராடி கொண்டிருந்தனர். மற்றொரு திசையில கிருஷ்ணர் அர்ஜுனனினுடைய தேரை துரியோதனனுடைய பக்கம் கொண்டு சென்ற துரியோதனனுக்கு துணையாக கர்ணன் சகுனி மற்றும் தம்பி துரியோதசனன் இருந்தனர். 4 பேரையுமே எதிர்த்தான் அர்ஜுனன். அம்பு மலை பொழிந்தான். அம்புகள் விண்ணை மறைத்தது. அர்ஜுனனுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத நால்வருமே சிதறி ஒவ்வொரு திசையில் நகர்ந்தனர். கர்ணன் மட்டும் அர்ஜுனா நீயும் நானும் சந்திக்கக்கூடிய நேரங்கள் நெருங்கிவிட்டது, தயாராக இரு என்று எச்சரித்து விட்டு சென்றான். அர்ஜுனன் சென்று வா கர்ணா என்று மறுமொழி கூறினான். மறுமுனையில் துரோணர் தன் அக்னி அஸ்திரங்களை கொண்டு அனைவரையும் எரித்து சாம்பலாக்கி கொண்டிருந்தார். கோபமுற்று அவரை தடுக்கும் முயற்சியில் இறங்கினார் துருபர். கடும் போருக்கு பின் துரோணரை தாக்கு பிடிக்க முடியாமல் அவருடைய அம்பை மார்பில் தாக்கி தன் தேரில் சரித்தார் துருபர். திரௌபதியின் தந்தையும் பாண்ட படைகளினுடைய தளபதியான தந்தையுமான துருபதன் குருசேந்திரத்தில் தனது பங்கை முடித்து கொண்டு மடிந்தார். பாண்டவ படைகளை சிதறடித்து கொண்டிருந்த துரோணரை நோக்கி தன் தேரை செலுத்தினான் அர்ஜுனன். துரோணரை 3வது முறையாக நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்தான் அர்ஜுனன். அம்புகள் பாய்ந்தன, அஸ்திரங்கள் சீறியது. அதேபோல் வில்லினுடைய 4 பேர் முழக்கத்தை விட பெரிதாகவே இருந்தது. இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக போர் செய்தனர். நீண்ட நேர போருக்கு பின் துரோணர் அர்ஜுனனிடம் இருந்து பின்வாங்கினார். துரோணனுடைய போர் உக்கிரம் தற்காலிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சற்று குறைந்தது. மேலுமே கடோகஜனது பேராற்றலை கண்ட துரோயுதனன் நடுங்கினான். படை வீரர்கள் அழிந்து கொண்டு இருப்பதை பார்த்த துரோயுதனன் கர்ணனிடம் இந்திரனிடம் இருந்து பெற்றிருந்த சக்தி அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துமாறு வேண்டினான். கர்ணனும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்காக வைத்துள்ளதாகவும் அந்த அஸ்திரம் இல்லாமலே கடோகஜனை தன்னால் கொல்ல முடியும் என்று சொல்லினான். துரோதனனுக்கு பயம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகியது. மீண்டும் கர்ணனிடம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி அஸ்திரத்தை பயன்படுத்துமாறு வலியுறுத்தினார். நண்பனால் கட்டாயப்படுத்தப்பட்ட கர்ணன் வேறு வழியின்றி தன்னுடைய சக்தி அஸ்திரத்தை எடுக்க முடிவு செய்தார். சக்தி அஸ்திரம் மிகவும் வலிமையானது. அந்த சக்தி அஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். பயன் முடிந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா அது மீண்டும் இந்திரனிடமே சென்றுவிடும். அதை வந்து அர்ஜுனனை வந்து கொல்ல கர்ணன் இந்த அஸ்திரத்தை முழுமையாக நம்பியிருந்தான். சக்தி அஸ்திரத்தை தன்னுடைய வில்லினுடைய பூட்டி கடோகஜனை வந்து பார்த்தீங்கன்னா இலக்காக குறிவைத்து அஸ்திரத்தை விடுத்தான் கர்ணன். அதே போல காற்றை கிழித்து கொண்டு மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தது சக்தி அஸ்திரம். தனக்கு வரப்போகக்கூடிய ஆபத்தை கடோகஜன் அறிந்து கொண்டான். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு வானத்தில் மேல் நோக்கி போய் நின்றான். சக்தி அஸ்திரம் இலக்கு தவறாமல் கடோகஜனினுடைய நெஞ்சை பிளந்து தான் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்துவிட்டு மீண்டும் இந்திரனிடம் திரும்பி சென்றது. அந்த சக்தி அஸ்திரத்தினால் தாக்கப்பட்ட கடோகஜன் கௌரவ படைகள் மீது விழுந்தான். கடோகஜன் எடுத்திருந்த மிகப்பெரிய மலையினுடைய வடிவங்கள் கௌரவ படைகளினுடைய ஒரு அசாதரணிய படையை வந்து நசுக்கிவிட்டது. இனி எப்படி அர்ஜுனனை கொள்வது என்ற கவலையில் மூழ்கினான் கர்ணன்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.